2020-21 நிதியாண்டிற்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டிற்கான தொகையை மத்திய அரசு கடனாக பெற்று மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக ஜிஎஸ்டி வருவாய் குறைந்ததால் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய 235,000 கோடி ரூபாய் இழப்பீட்டை வழங்குவதற்கு 2 கடன் திட்டங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு இந்த 235,000 கோடி ரூபாய் கடனாக பெற்று அதனை ஜிஎஸ்டி நிதியில் சேர்த்து மாநிலங்களுக்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 2020 ஏப்ரல் 1 வரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 12,250 கோடி ரூபாய் இழப்பீட்டை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மாநிலத்திற்கு பொருளாதார இழப்பீடு ஏற்பட்டுள்ளதுடன் தொற்று தடுப்பு மற்றும் சிகிச்சை பணிகளுக்காக தமிழக அரசு 7,000 கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.